ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கஞ்சி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரவர் ஸ்டேஜில் தான் நான் உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிஷினில் கொடுத்து. இல்லை நான் என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ரைஸு, ப்ரௌன் ரைஸு, கம்பு, சோளம், ராகி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் ரைஸு, அதுக்கப்புறம் இந்த யானை கவுனின்னு சொல்லுவாங்க அது, திணை அரிசி, அதுக்கப்புறம் நிறைய மில்லட்ஸ் எல்லாமே சேர்த்து நான் இதை வந்து ஒரு ரவர் ஸ்டேஜில் வந்து நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஏன்னா வந்து எப்போவுமே நம்ம ரைஸு அதுக்கப்புறம் இட்லி தோசை இது மாதிரி தான் சாப்பிட்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் சரி, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு, வெயிட் போடாமல் பசி மட்டும் அடங்குறானா வெயிட் போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாமே இதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒன் டைம் ஈவினிங்லோ இல்லை நான் நைட்டில் கூட எடுத்துக்கலாம். நைட்டில் வந்து நிறைய ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கஞ்சி மாதிரியோ இல்லை உப்மா மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து ரவர் ஸ்டேஜில் தான் இருக்குது, நம்ம உப்மா கூட செஞ்சு சாப்பிட்லாம். நான் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த ரவவை. இதை வந்து நல்லா நான் நிறைய தண்ணி ஊற்றணும், ஏன்னா வந்து தண்ணி வந்து ரொம்ப இதை அப்சர்வ் பண்ணுது. நிறைய தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு தண்ணி மாதிரி கேட்கும். இல்லை கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றணும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து இதுலவே வெங்காயம், தக்காளி, காய்கள்லாம் போட்டு நம்ம ஒரு கிச்சடி மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் ரொம்ப தண்ணியாக தான் வச்சுருக்கேன். தண்ணி இதை அப்படியே வச்சு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்ச போகிறோம். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து பால் ஊற்றி நம்ம காய்ச்சி தரலாம். அவங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். வெயிட் போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சி பாருங்க, சும்மா ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துருச்சு. இது இன்னும் கூட தண்ணியாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. நான் அப்படியே எடுத்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். நைட்டில் வந்து அப்படியே கட்டியாக கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், சீக்கிரமாகவும் டைஜஷன் ஆகிடும். நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கணும், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா. லாஸ்ட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கிட்டு நம்ம, ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அப்புறம் வந்து தண்ணி சுண்ட சுண்ட கம்மியாயிடும். அப்புறம் அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை.